வணக்கம் சார். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற கட் ரோட்டில் இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. இது வந்து டாப் வியூவில் எடுத்துருக்கோம் நாங்கள். நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சூட்டபிள் பிளேஸ் சார் இந்த இடம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 79-80 சென்ட் வரும் சார் ஏரியா. உங்களுக்கு டாப் வியூவில் காமிக்கிறோம். உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை, கிராமத்தை ஒட்டிய ப்ராப்பர்ட்டி வரும். இடம் வந்து தரிசு நிலம் தான், உங்களுக்கு இடம் நஞ்சை நிலம் தான். நல்லா பக்கத்தில் வந்து ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறதுனால இடம் வந்து நல்லா அமைதியான இயற்கை சூழ்நிலையில் நல்லா கிராமத்தை ஒட்டியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சூட்டபிளாக நடக்கும் சார். தார் ரோடு ஒட்டியே வரும் ப்ராப்பர்ட்டி. நல்லா பக்கத்தில் தரிசாக இருக்க இடம் தான். உங்களை சுற்றி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல நீர் வளம், நல்ல மண் வளம் சார் இந்த ஏரியாவில். பாருங்கள், பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. நியரஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் வரும் உங்களுக்கு. இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அந்த சைட்டு. பாருங்கள், நல்லா ரவுடு பேஸில் வரும். இதுதான் சார் அந்த ரோடு. இதுலேருந்து ஜஸ்ட்டு வந்து 1 கிலோமீட்டர் போனீங்கனால் நீங்கள் நம்ம கும்பகோணம் டு ஜெயங்கொண்டம் ரோடு வந்துடும் சார். நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பைபாஸ் அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டரு, ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயங்கொண்டம் ஒரு 26 கிலோமீட்டர் வரும். கும்பகோணம் ஜங்ஷன்லேருந்து அதிகபட்சம் வந்து 9 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் இந்த ப்ராப்பர்ட்டி. ஆமாம், கும்பகோணம் வந்து ஒரு 9 கிலோமீட்டரில் ஜங்ஷன்லேருந்து வரும். நல்ல நீர் வளம், நல்ல மண் வளம் சார் இந்த ஏரியாவில். பாருங்கள், பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல சாயில் உங்களுக்கு, நல்ல நீர் வளம் உள்ள ஏரியா இந்த இடம். இந்த பாருங்கள், இதுதான் சார் அந்த ஸ்கூல், தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். உங்களுக்கு அங்கேருந்து ஜஸ்ட்டு கரெக்டாக வந்து 1.5 கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டியே. ஆமாம், பக்கத்துலலாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதே ரோடு பேசுகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது சார். ஆமாம், இந்த ரோடு வந்து நேராக வந்து உங்களுக்கு வந்து விக்கிரவாண்டி போய் அந்த கோவிலாஞ்சலில் போய் ஜாயிண்ட் ஆகும் சார். உங்களுக்கு நியூ பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகும், கோவிலாஞ்சலில் போய் ஜாயிண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பக்கத்துலேயே வந்து இதே சாய், இந்த சாயில் உழுது போட்டிருக்காங்க பாருங்கள். இதேமாரி சாயில் தான் பக்கத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த தரிசாக இருக்கிறத காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மண் சாயில் பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுமாரி உழுதா அப்படி தான் இருக்கும், ஏன்னா உள்ள பக்கத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி. சைட்டு இந்த சைட்டு கிடையாது உங்களுக்கு. பாருங்கள், எதிர்க்க வந்து ஃபுல்லாக நெல் அறுக்க போகிறாங்க. நல்லா ஒரு தோட்டம் வகிது சுற்றுலா பிளேஸ் இந்த. பாருங்கள், இது வந்து ரெண்டிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களை வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு நெல் பயிர் பண்ணிக்கோங்க. பார்க்க போகிறது இதுக்கு பக்கத்து உள்ள ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். உன் நியரஸ்ட் எப்படி இப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இடத்த. நல்லா ஒரு தோட்டம் வச்சுட்டு நல்லா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இயற்கை சூழ்நிலை இடம் சார் இது. ஆப்போசிட்டில் ஃபுல்லாக லேஅவுட் தான் சார் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பிளாட்லாம் குறைஞ்சபட்சம் சதுரடி வந்து 600 ரூபா சார் உங்களுக்கு. நீங்கள் தாராளம் விசாரிச்சுட்டே வந்து வரலாம். இதே ரோடு பேசில் நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆமாம், இது வந்து இடம் வந்து வடக்க பார்த்து சார், நார்த் ஃபேஸில் இருக்குது. ஏற்கனவே இந்த லேஅவுட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு வீடு ஒன்று கட்டிட்டாங்க, உள்ளே ஒன்று புதுசாக ஒன்று கட்டிட்டுருக்காங்க. எல்லாமே ஃப்ளாட்டு தான் உங்களுக்கு. பாருங்க, இது ஃபுல்லாக லேஅவுட் தான் சார் இது. ஆல்ரெடி இருக்குது, இதில் வீடு குடியிருக்காங்க. இதில் வந்து கட்டிகிட்ருக்காங்க, பக்கத்தில் கட்டிகிட்ருக்காங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது. இந்த இங்கே தான் சார் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 96 அடி சார் ஃப்ரண்டேஜ். இது லென்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 347 அடி வரும் சார் உங்களுக்கு. அது ப்ளஸ் ஆர் மைனஸு கடைசி வரைக்கும் இது இடம் சார். இடம் வந்து நல்லா கொஞ்சம் மண் எடுத்து நல்லா மேடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 தென்னங்கன்று இருக்குது சார். எல்லாம் ஒரு 2-2.5 வருஷத்து மரம் கன்று சார். எல்லாமே சுற்றி வந்து வரப்பு ஃப்ரண்ட்லேயும் வந்து ரெண்டு சைட்லேயும் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு இண்டிவிஜுவலாக வீடு கட்டிட்டு நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தோட்டம் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு மீன் கூட்டம் இருக்குது சார் உங்களுக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 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 17 சென்டிகிட்ட வந்து மீன் கூட்டம் இருக்குது. ஆமாம், நல்ல ஃப்ரண்டேஜ் சார். வடக்கு பார்த்துடா கிட்டத்தட்ட ஒரு 96 அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ். இடம் வந்து நஞ்சை தான் சார் உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு வில்லேஜில் தெரிஞ்சிடும். இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு அன்னை காலேஜ் வரும் சார். இந்த ரோடு நேராக வந்து கோவிலாஞ்சலில் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த ரோடு லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்தால் இப்போ இபி சர்வீஸ் பக்கத்தில் இருக்குது சார், ஆப்போசிட்டில் இருக்குது உங்களுக்கு போஸ்ட்டு. நல்ல சாயில் உங்களுக்கு, நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சுட்டமும் இந்த இடம். நல்ல ஒரு நல்லா மண் அடித்து இடம் நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சுருக்காங்க சார் உங்களுக்கு. நல்லா ஹைட்டாக இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு. நல்லா மரங்கள் சைடில் ஆல்ரெடி வச்சுட்டாங்க, உங்களுக்கு தென்னங்கன்று வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மெஷர்மெண்ட் அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 79-80 சென்ட் வரும் சார் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து. ஆமாம், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 35,800 சதுரடி தான் வரும் சார். அது ப்ளஸ்ஸாக கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட 35,800 சதுரடி கொஞ்சம் மேலே தான் சார் வரும். சென்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 சென்ட் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் சார் உங்களுக்கு. ஆமாம், 80 சென்ட் ப்ளஸ் ஆர் மைனஸு. இதான் சார் இடம். இந்த வரப்போ வரைக்கும் சார் இந்த தென்னங்கன்றுலாம் இதில் தான் சார் ஒரு இடம். மண் நல்ல மண்,
இந்த பாருங்கள் பக்கத்துலேயே ரைட் லெஃப்ட் ரெண்டுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை, நல்லா உங்களுக்கு வந்து கிராமத்தை ஒட்டியே எதிர்க்க வந்து வீடு இருக்குது உங்களுக்கு, அதை தாண்டி உங்களுக்கு வில்லேஜெலாம் இருக்குது. தென்னங்கள்லாம் சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 தென்னங்கள் இருக்குது சார் உங்களுக்கு. இதெல்லாம் நெல் வந்து அறுக்க போகிற டைமிங் சார் இது. அதான் சார் கிராமம், இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு கிராமம் வந்துடும். இது ஃபுல்லாக நீட்டாகவும் சார், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் வரும் சார். அது ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். இடம் நல்லா மேடு பண்ணியிருக்காங்க. அது பின்னாடி வந்து மீன் குட்டை இருக்கும் சார் இது. ஆமாம், அதை அதை அந்த மீன் குட்டை தாண்டி வரைக்கும் இடம் வரும் சார். இதான் இடம், இந்த மீன் குட்டை கடைசி வரைக்கும் ஒரு இடம். இதான் ஃபுல் இடம், இதை பாருங்க இடம். நீங்கள் கும்பகோணம் ஜங்ஷன் அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 9 கிலோமீட்டர் தான் சார் வரும் கும்பகோணம் ஜங்ஷனே. இடம் தரிசாக சார், சர்வீஸ் போரெலாம் கிடையாது. இங்கெல்லாம் வாட்டர் லெவல்லாம் உங்களுக்கு வந்து 50 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே தான் சார் இருக்கும் அதிகபட்சம். ஆமாம், இங்கேருந்து நியரஸ்ட்டு வந்து கொள்ளிடம் மாதிரி 6 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. இங்கேருந்து கொள்ளிட ரிவர் வந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துலேருந்து. ஆமாம், நீங்கள் நம்ம கும்பகோணத்துலேருந்து ஜெயகொண்டம் போகிற விட சார், அசூர் தாண்டி வரும் சார் அந்த இடம். கரெக்டாக தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து ஏரியா வந்து மெஷர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 சென்டிமீட்டர் வரும் சார். இது ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை, நல்ல ஒரு வீடு கட்டி அமைதியாக இருக்க இடம், நல்ல தண்ணி வளம் நல்லாயிருக்கும் சார் உங்களுக்கு. நல்ல சாயில் உங்களுக்கு, இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே பவுண்டரி தான் சார் உங்களுக்கு. இது வரைக்கும் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு தென்னங்கண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு வரப்ப ஒட்டியே தான் வருது இடம். ஆமாம் பாருங்க சார், இது ரேட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்படியே 80 சென்ட்டுமே வந்து அவங்க டோட்டலாக வந்து 70 லட்சரூவா கேட்குறாங்க சார். ஆமாம், 70 லேக்ஸ் சொல்லி கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுவாங்க சார். அப்படியே மீன் கூட்டை சேர்த்து இடம் அது, நல்லா ஒரு கிராமத்தை இப்போ நியரஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிராமம் இருக்குது, எதிர்க்கை வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த மீன் கூட்டை வரைக்கும் வரும் சார் இடம், கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 சென்ட் இடம். ஆமாம், இது மொத்தத்துக்கு கேட்குறது 70 லட்சரூவா கேட்குறாங்க சார், கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுவாங்க. ஆமாம், ரொம்ப பண்ண மாட்டாங்க சார், கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுவாங்க. நல்ல சாயில் உங்களுக்கு, நல்ல மண் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் கும்பகோணம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அதிகபட்சம் வந்து 9 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும். அதேமாரி ஜெயங்கொண்டம் டு கும்பகோணம் பைபாஸ், கும்பகோணத்து நியரஸ்ட் ஜெயங்கொண்டம் டு அந்த போகிற வழியில் அசூர் தாண்டோன்னு மெயின் ரோடு கரெக்டாக 1 கிலோமீட்டர் சார் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், கரெக்டாக 1 கிலோமீட்டர் ஓபடி. அந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பைபாஸ் ரூட் இருக்குது உங்களுக்கு. கும்பகோணத்துலேருந்து ஒரு நியரஸ்ட் அசூர் ரோடு வந்தீங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டரு, இல்லையா நம்ம அன்னை காலேஜ் பார்த்தீங்கன்னா கோவிலாஞ்சேரி, அதுலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து 5 கிலோமீட்டர். ஆமாம், மொத்த விலை வந்து 70 லட்சரூபா சார், 70 லேக்ஸ் டோட்டல் அமௌண்ட், 80 சென்ட் சார். தேங்க்யூ.